வணக்கம் நேயர்களே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி வாழ்க்கையில் நாம் அன்றாடம் பார்க்கின்ற பறவைகள் கூட பறந்து அந்த இறையை தேடி வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறது சொல்லுவார்கள் பறவைகள் விதைப்பதும் இல்லை அறுவடை செய்வதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை ஆனாலும் அவைகள் உயிருடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன தன் இறகுகளையே நம்பிக்கையாக வைத்து எங்கெல்லாம் உணவு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பறந்து சென்று தன் வாழ்க்கையை சந்தோஷமாக கழித்து கொண்டிருக்கிறது இறகுகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறது அந்த இறகுக்கு வேலை இல்லாமல் ஒரு கூண்டில் அடைத்து அதற்கு எல்லா விதமான உணவுகளை கொடுத்தாலும் அந்த பறவைகள் விரும்பவில்லை காரணம் சுதந்திரம் என்பதற்கு பறவை என்ற ஒரு அர்த்தமும் நமக்கு தோன்றுகிறது இப்படித்தான் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க நாட்டில் ஒரு கருப்பு இன இளைஞன் கோயிலுக்குள் செல்லுவதற்கு அதாவது சர்ச்சுக்குள் செல்லுவதற்கு முற்பட்டான் அங்கே இருந்த பாதிரியார் அவரை நீ உள்ளே வரக்கூடாது என்று வெளியே அனுப்பிவிட்டார் அவர் அனுப்புகின்ற நேரத்தில் சொன்னார் நான் ஒரு மந்திரத்தை சொல்லுவேன் அதை நீ தினமும் பல முறை உச்சரித்து வந்தால் உனக்கு நல்ல ஞானமும் அறிவும் கிடைக்கும் நீ கோயிலுக்குள் செல்வதற்கு வாய்ப்பை தருவேன் என்று அந்த பாதிரியார் சொன்னார் அந்த கருப்பு இன இளைஞனும் இரவு பகலாக முயற்சி செய்து அந்த மந்திரத்தையே சொல்லி அவனுக்கு நல்ல அறிவும் ஒரு ஆத்ம ரீதியான வலுவும் கிடைத்தது ஒரு நாள் மீண்டும் அந்த கோயிலுக்கு பொழுது அங்கே இருந்த பாதிரியார் சற்று பதட்டமடைந்தார் திருப்பியும் இவனை உள்ளே விட வேண்டுமே என்று அவர் பதட்டமடைந்த நேரத்தில் அந்த இளைஞன் சொன்னான் ஐயா நான் இந்த கோயிலுக்குள் செல்வதற்காக வரவில்லை காரணம் எனக்கு இறைவன் இரவில் தோன்றினார் தோன்றி இளைஞனே நீ நன்றாக பக்குவப்படுத்திவிட்டாய் உன் உடம்பை உன் உள்ளத்தை என்பால் மிகவும் அன்பு கொண்டிருக்கின்றாய் ஆலயத்திற்குள் வந்துதான் நீ என்னை வழிபட வேண்டும் என்று அர்த்தமல்ல சில நேரங்களில் இங்கே இருப்பவர்கள் என்னை கூட அந்த ஆலயத்திற்குள் அனுமதிப்பதில்லை எனவே நீ வெளியே இருந்து என்னை நீ வணங்கலாம் என்று சொன்னார் என்று அந்த பாதிரியாரிடம் சொன்னார் இதிலே இருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இறைவன் முக்கியம் இரவின் கோட்பாடுகள் முக்கியம் அதை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது தடை இருந்தாலும் அந்த தடையை மீறி நாம் ஆண்டவனை வழிபட வேண்டும் இப்படித்தான் வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் என்ற முடிவெடுத்து விட்டால் நாம் நிச்சயமாக வெற்றி பெறலாம் பறவைகள் எப்படி பறந்து திரிந்து தன் உணவை அது தேடிக் பறப்பதே ஒரு ஆனந்தமாக நினைத்து அந்த காற்றில் மிதக்கிறதோ அதேபோலே இறைவனை நாம் முழு மனதுடன் நினைத்து வழிபட்டால் நமக்கு இருக்கின்ற இடத்திலேயே கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் செய்வார் எனவே வாழ்க்கை பயணத்தில் நாம் எப்பொழுதுமே ஒரு குறிக்கோளை எடுத்து கொண்டால் இதை நான் அடைவேன் என்று முடிவு செய்துவிட்டால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறலாம் என்ற நோக்கத்தோடு தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அதற்கு அடிப்படை முயற்சிதான் என்னால் முடியும் என்ற சிந்தனை தான் எனவே முயற்சியுடையராக நாமெல்லாம் வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி கனியை எட்டி பறிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி என்ற ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் தினமும் காலையிலும் மாலையிலும் வெற்றி படிக்கட்டில் உங்களை சந்தித்து தெரிந்த கருத்துகளை உங்கள் மனதில் பதிய வைப்பதின் மூலம் ஒரு நல்ல இந்தியாவை உருவாக்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் உங்கள் வசந்த் தீவி இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் நாளை காலையிலும் மாலையிலும் சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தைகளிலும் கிடைக்கும் ரூபாய் நூற்று ஐம்பது மட்டுமே